ஹலோ பச்சோ, நமஸ்கார். ஓகே, இன்றைக்கி வந்து மத்தியமா லெசனுக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்பர்ஸ். நம்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக மத்தியமாவில் வந்து 1 to 100 இருக்குது. 1 to 100 வந்து அந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு படிக்க வேண்டியதாக எழுத வேண்டியதாக இருக்கும். ரேண்டமாக, அதாவது டீத்தர் பீத்தர் நம்பர் தெரியுங்க, ரேண்டமாக கொடுப்பாங்க நம்பர் வந்து, அதாவது 1 to 100 வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18, 39, 56, 68, 87 இந்த மாதிரி டீத்தர் பீத்தர் ரேண்டமாக நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னால் கொடுத்துருப்பாங்க, நம்ம எழுத்தாலும் எழுதணும். ஓகேவா? அதாவது கினி சார் அங்குங்கு அக்ஷரோமே லிக்கி, அதாவது ஏதாச்சும் ஒரு 4 நம்பரை வந்து நீங்கள் லெட்டரில் எழுதணும். ஓகேவா? அது அப்போ வந்து இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக அதாவது எப்படி நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ இருக்குது, ரொம்ப அதில் ட்ரிக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன், அதை எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்பர் வந்து யாருமே வந்து அவ்வளோ இதுவாக சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு 10, 20, 30 வரைக்கும் தான் நம்ம நம்பர் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். அதுக்கு மேலே குழந்தைங்க வந்து படிக்கும்பொழுது அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது இதுக்குன்னு நம்ம தனியாக கான்சென்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 20, 30 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து சொல்லவும் எழுதவும் கற்றுக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து குழந்தை வந்து அப்பனையாக ப்ரொசீஜர்த்த அது. இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வெறும் ஒரு 5 marks தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல. பட் ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் நார்த்தில் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே நம்பர்ஸ்லாம் வந்து நம்பர்ஸ் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. இயர்ஸ்லாம் பார்த்திங்கனா ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்ல மாட்டாங்க. அதாவது நம்ம மேக்ஸிமம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணும்பொழுது மிக்ஸ் பண்ணி பேசுகிறோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் நம்ம ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணுறோம், அவங்க வந்து ஹிந்தியை மிக்ஸ் பண்ண ஹிந்தியில் வந்து அந்த அதாவது பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸோட லாங்குவேஜ் அதிகமாக டாமினேட் ஆகி அது மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சாபீஸ், அதுக்கப்புறம் ஹரியானவி, அந்த லாங்குவேஜ் வந்து ஜாஸ்தி அதில், உருது, பாசி, அரபி, அந்த மாதிரி அந்த லாங்குவேஜஸ் வந்து ஜாஸ்தி அதில் மிக்ஸப் ஆகி அவங்க ஸ்போக்கனில் பேசுவாங்க. பட் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ் வந்து அவங்க மிக்ஸப் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அதாவது இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக ரியல் லைஃப்க்கு நமக்கு கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம. இப்போ எக்ஸாமினேஷன் ஃபார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து 5 marks தான். நிறைய பேர் அதை ஒமிட்டே பண்ணிடுறாங்க, 5 marks தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டாவது ட்ரிக்ஸ் வந்து டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா பின்ன ஒரு நாளில் நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு விட்டுடுறாங்க, அவங்க வந்து வீடியோஸ் பார்க்குறதே இல்லை, அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அதாவது நான் இப்போ இந்த எக்ஸாமினேஷன் பற்றி நான் நிறைய சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எக்ஸாம் வந்து இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எக்ஸாம் பக்காவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டால், ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டால் போதும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும், நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணேன், வீடியோஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். பட் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னை வந்து பார்த்தாங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், என்னம்மா ஏன் அப்ளை பண்ணல, இந்த முறை நீ வீட்லேயே எக்ஸாம் எழுதலாமே, ரொம்ப கன்வீனியன்ட் ஆச்சு, நீ வந்து அங்கே என்னது இப்போ செவ்வாப்பேட்டை நாங்கள் இருக்கோம்னா நீங்கள் வந்து பட்டாபுரம் போக வேண்டிய அவசியமும் இல்லையே, ரொம்ப தூரம் தூரம்லாம் அங்கே இப்போ ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லையே, வீட்டிலே இருந்து எழுத போகிறேன் எல்லாம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ ஏமா நம்ம சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலையான்னு கேட்டால், சப்ஸ்கிரைப் பண்ணேன் சார், பட் அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க விட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து என்னது எவ்வளோ நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், ஒன்றையும் பார்க்கல அவங்க. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூன்றதுக்காக நீங்கள் பார்க்காதீங்க, லாங்குவேஜ் கற்றுக்கணுன்ட்டு பாருங்கள். ஓகே, போய் பார்த்தேன். ஠ீக், இப்போ நம்ம வந்து நம்ம 1 to 100 நம்ம இப்போது நம்ம உச்சரிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம பொன்ஷேட் பண்ணி உச்சரிப்போம். ஓகே, மணி ஸ்டார்ட் பண்ணு. அதாவது கினி சார் அங்குங்கோ அக்ஷரோ மெல்லிக்கேன்னு நம்ம கொஷின் வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க, 4 நம்பர் எழுதணும். அப்போ அந்த நம்பர் வந்து நீங்கள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான் எழுதணும், ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 to 100 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ரொம்ப பெருசு. ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு ஷார்ட்கட் தெரிக்கா கூட நான் ஸ்கூல் கிளாஸில் அடிக்கடி சொல்லிக் கொடுப்பேன் பசங்களுக்கு. அது என்னென்னா, நான் கிளாஸ் உள்ளே நுழைஞ்ச விடுறதுக்கு முன்னே கிளாஸ் லீடர் என்ன பண்ணோன்னா, அதாவது கிளாஸோட ரிப்போர்ட் எனக்கு கொடுத்துடணும். அவனை முதல்ல என்ன பண்ணணும், கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து அவன் வந்து சொல்ல வைக்கணும், ஃப்ரம் த ரைட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், தனிசே கிந்திகர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் என்ன பண்ணுவான், தனிசே 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் என்டையர் கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்து அவன் எல்லோரும் சொல்லிடுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ டெய்லி சொல்ல சொல்ல என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த நம்பர், ஆக்சுவலாக அவங்க சிட்டிங் ஆர்டர் இருக்கும்ல, அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகாத தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க தன்னோட நம்பரை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாங்க. நான் ஃப்ரண்ட் ரைட் நம்பர்ஸ்னு சில டைமில் வேணும்னே ஃப்ரம் த லெஃப்ட் நம்பர்ஸ்னு சொல்லுவேன், பீச்சே செகிந்திக்கர் ஆகிய செகிந்திக்கர்னு சொல்லிட்டு மாற்றி நான் சொல்லுவேன். ஆனால் அப்போ அவங்க நம்பர் சேஞ்ச் ஆகும், அவங்க இப்படி கூட மனப்பாடம் போயிடுவாங்க. ரெண்டாவது ரைம்ஸ் இருக்குது, தோபி ஆயா சாங், அந்த தோபி ஆயா சாங் சொல்லுமா, தோபி
இந்த மாதிரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஒன்லேயே கிளாஸ் ஒன் டூ பசங்க அருமையாக போட சொல்லுவாங்க. ஒன் டூ டென் வந்து இந்த எல்லாருமே சொல்லுவாங்க. பிகினர்ஸ் வித்தின் ஒரு ஒன் மந்த்லேயே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அப்போது அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம 20 வரையும் சொல்லி கொடுக்குறது ஈஸி. ஏன்னா 10 வரையும் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதாவது ஓரலாக சொல்லிவிடுவாங்க எல்லோரும் மோக்கிக்குன்னு சொல்கிறோம் இல்லை, ஓரலாக வந்து எல்லாம் சொல்லிவிடுவாங்க. பட் எழுதுறதும் போது அது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சொல்லுமா? ஏக் ஆ ஏக் ஆறாம் சே தீரே சே மெதுவாக சொல்லணும். ஓகேவா? பொறுமையா. ஆ ஏக் சத்தமா தோ தீன் சாட் பாஞ்ச் சே சாட் ஆட் நவ் தஸ் கியாரா பாரா தேரா சௌதா பந்த்ரா சோலா சத்ரா அட்டாரா உன்னீஸ் பீஸ் இக்கீஸ் பாயீஸ் தேயீஸ் சௌபீஸ் பச்சீஸ் சப்பீஸ் சத்தாயீஸ் அட்டாயீஸ் உன்டீஸ் தீஸ் இக்கத்தீஸ் இக்கத்தீஸ் பத்தீஸ் தைந்தீஸ் ஜோர் சே போலோ சௌந்தீஸ் பைந்தீஸ் சத்தீஸ் சைந்தீஸ் அடுத்தீஸ் உன்சாலீஸ் சாலீஸ் இக்தாலீஸ் பயாலீஸ் தைந்தாலீஸ் சவாலீஸ் பைந்தாலீஸ் சியாலீஸ் சைந்தாலீஸ் அடுத்தாலீஸ் உன்சாஸ் பச்சாஸ் இக்காவன் இக்கியாவன் பாவன் திருப்பன் திருப்பன் சௌவன் பச்பன் சப்பன் சட்டாவன் அட்டாவன் உன்சட் சாட் இக்சட் பாசட் திசட் சௌசட் பைசட் சியாசட் சட்சட் அடுசட் உன்ஹத்தர் சத்தர் இக்ஹத்தர் பஹத்தர் திஹத்தர் சௌஹத்தர் பச்சத்தர் ஹா சவுண்ட் சைலண்ட் ஆகும் பச்சத்தர் சியத்தர் சதத் சட்டத்தர் அட்டத்தர் உன்யாசி அசி சவுண்டா சொல்லுமா ஜோர் சே போலோ இக்கியாசி ஜேசே மை போடுறோம் வயசு போலோனா திராசி திராசி சௌராசி பச்சாசி சியாசி சத்தாசி அட்டாசி நவாசி நபே இக்யானபே பானபே திரானபே சௌரானபே பஞ்சானபே சியானபே சத்தானபே அடானபே நின்யானபே சௌ ஏக் சௌ சௌனா 100 இல்லையா, அதாவது சதக் அப்படின்வாங்க. இப்போது ஆக்சுவலாக இப்போ கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா சக்கா மாறுதியா சவுக்கா மாறுதியா சதக் மாறுதியா அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. சிக்ஸ் பவுண்ட்ரி சிக்ஸர் செஞ்சுரி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீ கமெண்ட்ரியில் கூட பாருங்கள் ஹிந்தியில் மேக்ஸிமம் ஹிந்திலேயே சொல்லுவாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. இப்போது இந்தியா வந்து எப்போ வந்து சுதந்திரமாயிடுச்சுன்னா 1945 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1947 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1947 அதாவது இப்போது இயர் எல்லாமே எடுத்துட்டான் அப்கா ஜனம் கவ்வா கவுன்சில் சன்மே ஓத்தானா அதாவது 1974 அப்போ 1974 அதாவது 71, 72, 74 தியத்தர் 74. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து அவங்க வந்து 1947, 1950 ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பியூர் ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க, தமிழில் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ஹிந்தியில் வந்து நிறைய ப்ராக்டி அதாவது அது வந்து நம்ம ப்ராக்டிஸில் வந்துடும், நமக்கு கேட்க வந்துடும். இப்போ பாருங்களேன் இப்போ வந்து வாஜ்பேயி எழுதின கவிதைகள் பார்த்தா இக்காவன் கவிதாயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது இக்காவன்னா என்ன 51 அதாவது பச்சாஸ் இக்காவன் அப்படின்னா 51 இல்லையா, 51 கவிதாயே அப்படின்ற ஒரு புக் ரொம்ப பாப்புலர். இப்போ உமர் வந்து டீனேஜர்ஸ்க்கு எடுத்துங்களேன் அப்போ சோலாசால் சோலாசால் உமரி அப்படின்னு சொல்லுவாங்க 16 இயர்ஸ் ஓல்டு.
அப்போ வந்து அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 26 ஜனவரி நம்ம இது இந்தியா வந்து ரிப்பப்ளிக் ஆனது 26 ஜனவரி 26 ஜனவரி. இந்தியா இண்டிபெண்ட்டானது 15 அக்ஸ்ட் இல்லையா, அப்போ 15 அகஸ்ட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சில நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்திலேயே தான் நம்பர்ஸ் வரும், அது ரொம்ப பாப்புலராகவும் ஆகும். அதாவது 5 சித்தம்பர் 5 சித்தம்பர் அப்படின்னா நமக்கு இது டீச்சர்ஸ் டே இல்லையா, அப்போ அப்போது அந்த மாதிரி தான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஹிந்தியே சொல்லிகிட்ருக்கணும். அதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக ஹிந்தி நியூஸஸ்க்கெலாம் கேட்டுகிட்டு இருக்கும்போதும் நமக்கு வந்து ஹிந்தி சீசன்லாம் பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் அவங்க வந்து நம்பர் வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ப்ராக்டிஸில் வந்துடும். ஓகே, அப்போது ஏக்ஸே தஸ்தக்கு ரொம்ப சுலபம். அதுக்கப்புறம் தஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீஸ் டீஸ் 40 50 60 70 80 நம்ம பேஸ் அந்த 10 10 ஞாபகம் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா ஓகே, அதாவது இதை எழுதி பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக சொல்கிறது கிடையாது, சொல்கிறது எக்ஸாமில் வந்து நம்ம சொல்ல மாட்டோம், எழுதுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதி பார்க்கணும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸாக இருக்கணும். டெய்லி நான் கிளாஸில் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் தைனேசே கிந்திக்கார் இல்லைன்னா அடிக்கடி இப்படி சொல்லுவேன், அதாவது ஏக் தோ கிந்திக்கர். எல்லாருமே ஏக் தோ ஏக் தோ ஏக் தோ ஏக் தோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக் தோ கிந்திக்கர் அப்படின்னா 1 2 மட்டும் சொல்லிட்டே போகணும். ஏக் தோ ஏக் தோ ஏக் தோ சொல்லிடுவா, ஏக் நம்பர் பைட்டரோ தோ நம்பர் கடவுஜா அப்படின்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டுன்னு யாரெல்லாம் சொன்னாலும் வாங்கிச்சிருப்பாங்க. இல்லைன்னா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்கன்னா ஏக் நம்பர் ஏக் கதம் ஆகே தோ நம்பர் ஏக் கதம் பீச்சே ஒன்றுன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஒன் அதாவது இ ஆட் என்ன சொல்கிறது ஆட் நம்பர் அவங்களாம் ஒரு ஸ்டெப் முன்ன வாங்க. ஈவன் நம்பர் இல்லையா தோ ஜோ ஏக் தோ ஏக் தோ நல்ல தோ ஈவன் நம்பர் யாராவது சொன்னாங்களோ தோ ஜோ போல் ஓ ஏக் நம்பர் பீச்சே ஏக் கதம் பீச்சே ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ இது மாதிரி ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து செய்ய வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். டெய்லி அவங்கள வந்து கிளாஸ் உள்ளே வந்து உட்காந்தாங்கன்னா பசங்களை நம்ம பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ண வச்சிடணும். இன்றைக்கி வந்து 1 to 10 சொல், 1 to 20 சொல், 1 to 30 சொல், 1 to 40 சொல். இல்லைன்னா கிளாஸில் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஃப்ரம் த ரைட் நம்பர்ஸ் தன் சே கிரிட்டிகர் ஆ ஏக் ஜோசி போலோ ஜோசி போலோ அவர் ஜோர் அவர் ஜோ ஹை ஜோ அவர் ஜோர் சொல்லிட்டு அவங்களோட அந்த இதெல்லாம் இருக்கல அந்த ஹிஸ்கிச்சாகட் அப்படின்வாங்க அந்த ஒரு அதாவது கினி சார்கா லிங்கு பதிலியே கின்ஹி சார்கா லிங்கு பதிலியே. லிங்குன்னா ஸ்ரீலிங்கு புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீலிங் புல்லிங் அப்படின்னா ஸ்ரீலிங்கு ஃபெமினைன் ஜெண்டர் புல்லிங் மாஸ்குலின் ஜெண்டர். அதாவது ஆண்பால் பெண்பால்னு மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம 10 கேட்டு 4 7 சொல்லுவாங்க, நமக்கு 5 மார்க்கு. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து கினி சார்கா வச்சன் பதிலியே. வச்சன் அப்படின்னா புளுரலைசேஷன் அதாவது சிங்குலர் புலுரல் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 4 கேட்பாங்க, அதாவது 10 கொடுத்து 4 கேப் எழுத சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு ஒரு 5 மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 5 மார்க் தான். ஓகே, இது பேப்பர் 2ல மத்தியமா பேப்பர் 2ல வரும், நல்லா கவனிங்க. சொல்லுமா படிமா லடுக்கா. லடுக்கா அப்படின்னா மேல் பாய், லடுக்கி அப்படின்னா ஃபீமேல் கேர்ள். சரி எல்லாம் படி, இதெல்லாம் ஃபுல்லாக ரிலேஷன். நானா நானி பிதா பிதா மாதா சாஸ் சசுர் சசுர் புத்ர புத்ரி குத்தா குட்டியா கோடா கோடி பைல் காய் ஷேர் ஷேர்னி ஷேர்னி ஹாதி ஹாதினி நர் மாதா சேட்டு சேட்டானி ராஜா ராணி பாலக் பாலிகா சிஷ்ய சிஷ்யா சௌதரி சௌதராயின் கவி கவயித்ரி தோபி தோபின் லுஹார் லுஹாரின் ஜுலாஹா ஜுலாஹின் பேட்டா பேட்டி தாதா தாதி பாப் மா பர் வது பதி பத்னி சூஹா சூஹியா முர்கி முர்கா முர்கி பைன்ஸ் பைன்ஸா பைன்ஸ் மோர மோரணி சிங்க சிங்கனி புருஷ ஸ்திரீய தேவர் தேவராணி ஸ்ரீமான ஸ்ரீமதிய சேவக சேவிகா சுத் சுதா டாக்குர் டகுராயின்
வித்வான் வித்வான் விதுஷி தேலிய தேலின் பண்டித பண்டிதாயின் சாஹப சாஹிபா பக்ரா பக்கரிய பூடா பூடிய பாயி பஹன யுவக் யுவதிய புட்டா புடியா பந்தர் பந்தரியா கதா கதிய பிலாவ பில்லிய ஊண்ட ஊண்டனிய கௌவா மாதா கௌவா ஆத்மி ஔரத் நௌக்கர் நௌக்கராணிய லேகக லேகிகா அத்யாபக அத்யாபிகா சாத்ர சாத்ரா பிகாரிய பிகாரின் வித்யாஸ்திய வித்யார்த்தினிய சுனார் சுனாரின் மாலி மாலின் அபினேதா அபினேத்ரி. இப்போ வந்து பாருங்கள், லடுக்கா லடுக்கி பாய் கேர்ள் நானா நானி. நானா அப்படின்னா தாத்தா, நானினா பாட்டி. இது வந்து தாதா தாதி மாதிரி, மாமா மாமி, பாய் பெஹன், இதெல்லாம் ரிலேஷன். இது நம்ம தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன், ஸோ அதை ஞாபகம் வச்சுருப்பீங்க நீங்கள், அந்த வேர்ட்ஸ்லாம் மறந்துருக்காது. இப்போ நானா நானின்னா அதாவது மெட்டர்னல், என்ன சொல்கிறது, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், அது மெட்டர்னல், அதாவது தாய் தாய் வழியாக இருந்தால். தந்தை வழியாக இருக்கும்போது அது வந்து என்ன சொல்கிறது, தாதா தாதின்னு வரும். இப்போ நானா நானி, பிதா மாதா, ஃபாதர் மதர், சாஸ் சசுர். சாஸ் அப்படின்னா இது மாமியார், சசுர் அப்படின்னா மாமனார், புத்திர புத்ரி அப்படின்னா அதாவது புத்திர அப்படின்னா சன், புத்ரி அப்படின்னா டாட்டர், குத்தா குத்தியா, அதாவது குத்தா அப்படின்னா டாகு, அது வந்து பிட்ச், குத்தியா அப்படின்றது, அதாவது ஆண் பெண், ஆண் நாய் பெண் நாய். அதுக்கப்புறம் கோடா கோடி, அது ஹார்ஸுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைல் காய், பைல்னால் வந்து புல்லக்கு, காய்னா கவு உங்களுக்கு தெரியும். ஷேர் ஷேர்னி டை, இது லயன், ஷேர்னா லயன், அது ஷேர்னி. ஹாத்தி அப்படின்னா எலஃபண்ட்டு, அதனோட ஆப்போசிட்டு இது ஜெண்டர் வந்து ஹாத்தினி அப்படின்வாங்க. நர் மாதா, நர்னா ஆண், மாதானா பெண். நிறைய பார்த்திங்கன்னா வந்து இப்போது அதாவது என்ன சொல்கிறது, அந்த இப்போ சப்போஸ் குத்தான்னு வச்சிங்களேன், நர் குத்தா அப்படின்னா நான் ஆண் அப்படின்னு, அதாவது மாதா குத்தா அப்படின்னா அது வந்து பெண் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக குத்தா குத்தியான்னு இருக்குது, சப்போஸ் நமக்கு தெரியலன்னா நர் அதை ப்ரிஃபிக்ஸில் ஜாயின் பண்ணிடணும், நர் அப்படின்னா ஆண் ஆகிடும், மாதான்னா பெண் ஆகிடும். அதுக்கப்புறம் சேட் சேட்டானி, சேட் அப்படின்றது அந்த சேட்டுங்களாக இருக்காங்கல்ல அவங்க, அதுக்கு ஆணாக இருந்தால் அவன் சேட்டு, பெண்ணாக இருந்தால் வந்து செட்டானி செட்டானி அப்படின்வாங்க. ராஜா ராணி, அதாவது கிங்கு. பாலக் பாலிகா, பாலக் அப்படின்னா ஆக்சுவலாக அதாவது ஆண் குழந்தை வந்து பாலக்கு, பெண் குழந்தை வந்து பாலிகான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது சிஷ்ய சிஷ்யா, சிஷ்ய அதாவது சிஷ்யன்னா ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்டு, அது மேல் ஃபீமேல் அது மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் சௌத்ரி சௌத்ராயின், சௌத்ரி அப்படின்றது வந்து ஒரு கேஸ்ட், அது கம்யூனிட்டி, அது அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதில் ஆண் வந்து சௌத்ரி அப்படின்வாங்க, அவங்க சௌத்ராயின், அவங்க ஒய்ஃப் வந்து சௌத்ராயின் அப்படின்வாங்க. கவி கவியத்ரி, போயட்டு, ஆணாக இருந்தால் கவி, கவியத்ரின்னா பெண் கவிஞர்கள். தோபி தோபின் வாஷர்மேனு, லுஹார் அதாவது லுஹார்னா அந்த இரும்பு ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, அந்த ஜுலாஹா, ஜுலாஹான்றது அந்த வீவர், துணி நெய்கிறவங்க. பேட்டா பேட்டி அதாவது சன் புத்திர புத்திரின்றல, அதே தான் பேட்டா பேட்டி, மகன் மகள். தாதா தாதி ஏற்கனவே சொன்னார், பேர அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி. பாப் மா, அதான் மாதா பிதான்றது தான் பாப்பா ஒரு மான்னு சொல்லுவாங்க. வர் வது, வர் அப்படின்னா அந்த பிரைட் குரூம், பிரைடு பிரைட் குரூம் அப்படின்றோம்ல, அதாவது மணமகன். வர் வதுன்னா மணமகள். பத்தி பத்னி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் பத்தி பத்னி. சூஹா சுஹியா, சூஹா அப்படின்னா அந்த சுண்டெலி, சுஹியா அப்படின்றது அதை அதில் பெண்பால். முருகா முருகி, முருகா அப்படின்னா கோழி, முருகி அப்படின்னா அதாவது இது ஹென்னு காக்கு அந்த மாதிரி. பயசா அப்படின்னா, பயசுனா பஃபலோன்னு சொன்னேன் நான், பயசி அப்படின்னா அதாவது பயசா பயஸ், பயசா பயஸ் அதாவது ஆண்பால் பெண்பால், அதாவது பயஸ் அப்படின்னது பஃபலோ, எருமை மாடு. மோர் மோர்னி, அதாவது மோர் அப்படின்றத பீகாக்கு, மோர்னி அப்படின்னா அதனோட ஃபீமேல். சிங்க் சிங்ஹானி, சிங்க்னா லயனு, அதனோட லயன்னஸ் அந்த மாதிரி. புருஷு ஸ்திரீ, மேல் ஃபீமேல் அப்படின்றது. அதுக்கப்புறம் தேவர் தேவராணி,
இது ரிலேஷன், தேவர் தேவராணி அப்படின்றது எல்லாம் ரிலேஷனு, ஸ்ரீமான் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு டைட்டில். ஸ்ரீமான் அப்படின்னா உயர்திரு, ஆணாக இருந்தால் ஸ்ரீமதினா பெண்ணுக்கு, சேவக் சேவிகா, சேவக்னா நம்மளோட சர்வெண்ட்டு, அதில் வந்து ஹவுஸ்மெய்டு, அதாவது சர்வெண்ட்டில் சேவக அப்படின்னா ஆண் சேவகன், சேவிகா அப்படின்றது பெண். அது மாதிரி டாக்கூராயின் அப்படின்றது, டாக்கூர் அப்படின்றது அது ஒரு இது, டாக்கூர் அப்படின்னா ஒரு அதாவது சொல்கிறது அது ஒரு குரூப், அது குரூப் ஆஃப் பீப்புள், அது கம்யூனிட்டி. அதில் வந்து ஆண் வந்து டாக்கூர்னு சொல்லுவாங்க, டாக்கூராயின் அப்படின்றது பெண். வித்வான் அப்படின்னா ரொம்ப படாலிக்கா, ரொம்ப பண்டித்துன்னு வச்சிங்களேன், பண்டித்தாயின். அதே மாதிரி வித்வான், வித்வாயின், அதாவது விதூஷி, விதூஷின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம எழுதி பார்த்துருவோம், எழுதி பார்த்து தான் கிளியர் பண்ணோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து விதுவான் தேல் தேலின், தேல்னா எண்ணெய் வைக்கிறவங்க, அது ஜென்ஸ் வந்து தேல் அப்படி தேல் அப்படி தேலி அப்படின்வாங்க. தேலின் அப்படின்னா அதே ஃபீமேல், எண்ணெய் வைக்கிறவங்க, அதாவது எண்ணெய்ன்றதுனா ஆயில். அதுக்கப்புறம் பண்டித் பண்டித்தாயின், இப்போ தான் ஜஸ்ட் சொன்னேன். சாஹப் சாஹிபா, சாஹப்னா சார், சாஹிபா அப்படின்னா மேடம். இப்போது பக்ரா பக்ரின்னா அந்த ஆடு, அதை கோட்டு. அதுக்கப்புறம் பூடா பூடி, பூடா அப்படின்றது ஓல்டு மேன், அது ஓல்டு உமன் பூடி. பாய் பெஹன், பிரதர் சிஸ்டர். யுவக் யுவதி, அதாவது யங்ஸ்டர்ஸ், அதில் வந்து இளைஞன் இளைஞ்சி அப்படின்னு சொல்லலாம். அது புட்டா புடியா, அதான் இப்போ நம்ம பூடா பூடி அப்படின்னால அதே புட்டா புடியா, சேம் தான் அது. வயசானவங்க பந்தர் பந்தரியா, பந்தர் அப்படின்னா மங்கி, அது பந்தரியான்றது அதோட ஃபீமேல். கதா கதி, டாங்கி, கதானா டாங்கி, அதனோட கதி அப்படின்னா பெண்பால். பிலாவ் அப்படின்னா பூனை தான், அது ஆண்பால். பில்லி பெண்பால். ஊண்ட்டு ஊண்டுனி, ஊண்ட்டு அப்படின்னா என்னது, இது கேமல், ஊண்டுனி அதனோட பெண்பால். கௌவா அது காகம், மாதா கௌவானா பெண்பால், அது பெண் காகம். ஆத்மி அவுரத், ஆத்மின்னா மேனு, அவுரத்னா உமன். அதேமாதிரி லேக்கக் லேக்கிகா, லேக்கக் அப்படின்றது ரைட்டர், அது மேல் ரைட்டர், லேக்கிகான்றது ஃபீமேல் ரைட்டர். அத்தியாபக் அத்தியாபிகான்றது டீச்சர், அத்தியாபக் அப்படின்னா மேல் டீச்சர், அது அத்தியாபிகா அப்படின்னா ஃபீமேல் டீச்சர். சாத்ரா சாத்ரா, சாத்ர அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு, மேல் ஸ்டூடெண்ட்டு. சாத்ரா அப்படின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டு. பிகாரி பிகாரின் அப்படின்னா, பிகாரி அப்படின்னா பெக்கர் மேன், பெக்கர் மேன் வந்து பிகாரி. பிகாரின் அப்படின்னா அதாவது பெக்கர் உமன். அதுக்கப்புறம் சுனார் சுனாரின், சுனார் அப்படின்னா அந்த கோல்ட் ஸ்மித், இதுதான் கோல்ட் ஸ்மித் சுனார். லோஹார் அப்படின்னால அவன் வந்து அயன் ஸ்மித், இது வந்து கோல்ட் ஸ்மித் சுனார், பொற்கொள்ளர்னு அப்படின்வாங்க. சுனாரின் அப்படின்னா அவங்களோட ஃபீமேல். அப்புறம் மாலி மாலின், மாலின்றது யார், கார்டனர், இதை அதாவது தோட்டத்தை பார்த்துக்கிற தோட்டக்காரன். மாலின் அப்படின்னா தோட்டக்காரி. அபிநேதா அபிநேத்ரி, ஆக்டர் ஆக்ட்ரஸ், அபிநேதா அப்படின்னா ஆக்டர் ஆக்ட்ரஸ். அதே மாதிரி நமக்கு வந்து இன்னொன்று இருக்குது, அதாவது புளூரலைசேஷன், புளூரலைசேஷன் அதாவது ஒருமை பன்மை. கினி சார்க்கா வச்சன் பதிலி அப்படின்றது புளூரலைசேஷன் பண்ணணும். நாலு, அதாவது பத்து கேட்பாங்க நாலு, ஸோ நீங்கள் இதை ஒன்றா பண்ணலாம். பெரும்பாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புல்லிங், அதாவது ஆண்பாலிலிருந்து ஏகவச்சன் பகுவச்சன் சிங்குலர் புலூரல் இருக்குது. பெண்பாலில் ஸ்ரீலிங் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்பால்லையும் ஏகவச்சன் பகுவச்சன் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ லடுக்கா அப்படின்னா அது ஆண், ஸோ அதில் வந்து புளூரல் பார்த்தினா லடுக்கேன்னு வரும். லடுக்கி அப்படின்றது பெண், அது சிங்குலர், அப்போ வந்து லடுக்கியா அப்படின்னு வரும். ஸோ சிங்குலரில் கூட, சிங்குலர் புளூரல்னா கூட அது மேலாக ஃபீமேலான்னு பார்த்து அதுக்கு நம்ம செய்யணும். நம்ம தமிழில் வந்து ஆண் ஆண்கள், பெண் பெண்கள், காயில் போட்டவுடனே அது புளூரல் ஆயிடுது. பட் ஹிந்தியில் வந்து அப்படி இல்லை, அதை நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்க போகிறோம், படிமாது லடுக்கா சத்தமாக படிக்கணும். கப்படு மஹினா மஹினே பாலக் பாலக் நௌகர் நௌகர் சேஞ்ச் ஆகல அதே மாதிரி மோர் ஃபல் ஃபல் அதாவது சிங்கிள் புளூரல் வந்து ஒரே மாதிரி இருக்கு. பாய் பாய் நேதா 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 கோடா கோடே கமரா கமரே பௌதா பௌதே அத்யாபக் அத்யாபக் பைல் 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 ஷேர் ஷேர் வித்யார்த்தி 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 ஆத்மி ஆத்மி தேவதா தேவதா ருப்யா ருப்யே பக்கரா பக்கரே குத்தா குத்தே லேகக் லேகக் கர் கர் பேட் பேட்
ஹாத்தி ஹாத்தி டாக்கு டாக்கு தாதா தாதா ஒரு செகண்ட். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாத வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய இதில் பார்த்தா ஏகி மாத்திரா போட்டாவே ஆண்பால் பன்மையாக மாறிடுது. அதாவது ஆண்பால் மேல் அதே சமயத்தில் ப்ளூரலாக ஆகும்பொழுது அது வந்து என்ன ஏகி மாத்திரா போடுறோம், லடுக்கானா லடுக்கே கப்படா கப்படே. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஏகி மாத்திரா போடணும் கம்மரா கம்ரே கோடா கோடே ருப்பையா ருப்பையே. அதாவது ஏகி மாத்திரா போடும்போதே அது வந்து ஆண்பால் பன்மையாக மாறிடுது. இப்போது ஸ்ரீலிங் பார்க்க போகிறோம், சில இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், அது ரிப்பீட்டடாக அதான் வந்துட்டுருக்கேன். லடுக்கி லடுக்கியா இப்போ வருங்க, படி ஈக்கி மாத்திரா எங்கே முடியுதோ. இப்போ லடுக்கின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா சாடி லடுக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கடி கலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படி ஈக்கி மாத்திராவில் ஒரு முடிகிற வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ப்ளூரலாக ஆகும்பொழுது சூட்டி ஈக்கி மாத்திரை போட்டு ஈயா சேர்த்துடணும். அதாவது ஈயா ஈயா சேர்த்துட்டே போனோம்னா அது வந்து இப்போ லடுக்கி லடுக்கியான் காடி காடியான் சாடி சாடியான். அதாவது படி ஈக்கி மாத்திரையை வந்து நம்ம சூட்டி ஈக்கி மாத்திரையாக போட்டு கூட வந்து ஒரு யா சேர்த்து சந்திரபிந்து போடணும், போட்டோம்னா அது வந்து ப்ளூரலாக மாறிடும். பெண்பால் பெண்பால் ப்ளூரல் லடுக்கி லடுக்கியான் சாடி சாடியான் ரோட்டி ரோட்டியான் ராத்தே. இந்த இடத்துல பாருங்கள் ஏக்கி மாத்திரை போட்டு புள்ளி வச்சுருக்கு. ஸோ அது வந்து பெண்பால் ராத் அப்படின்றது இரவு, இது இரவு வந்து பெண்பால் சொல்கிறாங்க இதை. ஸோ அது அந்த ராத்தே இரவுகள் அப்படின்னு வரும்பொழுது அது ஏக்கி மாத்திரை போட்டு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. அதை நல்ல கவனிக்கணும். கல்மே கலம்ன்றது ஒரு பெண்பால், பெண் வந்து பெண்பால். இப்போ நமக்கு இது வந்து தமிழில் வந்து நம்ம வந்து அக்ரிணையாக இருக்குது, இதுக்கு நம்ம ஆண்பால் பெண்பால் சொல்ல மாட்டோம். பட் ஹிந்தியில் வந்து அக்ரிணிக்கும் ஆண்பால் பெண்பால் இருக்குது, உயிர் இல்லாத பொருள்களுக்கும். இப்போ பாரு ராத்துக்கு பார்த்தோம் ஆண்பால் பெண்பால் இருக்குது, தமிழில் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி கலம் தமிழில் வந்து ஆண்பால் பெண்பால் கிடையாது. பட்டு இந்த மாதிரி உயிரற்ற பொருளுக்கும் ஹிந்தியில் வந்து ஆண்பால் பெண்பால்னு இருக்குது. சடக் சடக்னா ரோடு, லதா லதாயே லதானா கொடி, மாதாயே புடியா புடியா கிழவி கிழவிகள், கடி கடி கடியான். இவ்வாறு கடின்றது பெண்பால், ஆக்சுவலாக கடின்னா அது வால் கிளாக்கு, அப்போ கடியான் அப்படின்னு வருது. கலினா ரோடு, வெஹிக்கிள் கடை ஷாப்பு பிக்சர் போர்ட்ரைட் அப்படின்ற மாதிரி பாட்சாலா ஸ்கூலு பாலா பாலாயே பெண் பெண் குழந்தை குடியா அப்படின்னா இது பொம்மை அது குடியா குடியா அப்படின்னா குடி யா யா போட்டு சந்திரபிந்து வச்சு அது ப்ளூரல் ஆகுது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் இருக்குது, இதுக்கும் நமக்கு என்ன வந்து பெண்பால் அப்படின்னு வருது. இப்போ நதியை வந்து நம்ம பெண்ணாக கருதுகிறோம் தமிழில், அது வந்து ரைட்டு. அதை இது என்னது நம்மளோட தாய்நாடு இருக்குல்ல பூமி, அதை வந்து மாதா அதாவது அதையும் பெண்ணாக நம்ம நினைக்கிறோம். அது தாய்நாடால் தான் மதர் இந்தியான்னு சொல்லிடுறோம், மதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி நம்ம அந்த பூமியை வந்து பூமாதேவின்னு சொல்லிட்டு பெண்ணாக நம்ம ஒரு சில விஷயத்தில் நம்ம பண்ணுறோம். பட் ஹிந்தியில் நிறைய பொருட்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, பெண்பால் இருக்குது. ஸோ இதை நீங்கள்லாம் தெரிஞ்சுங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக்.